போன வாரம் வந்து தூத்துக்குடியில இருக்கிற அந்த ஃபுட்பால் கிரேஸ் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இந்த வாரம் வந்து ஃபுட்பால் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே வந்து யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து தூத்துக்குடியில் இருக்கு. ஸோ அங்க ஃபுட்பாலை எப்படி செலிப்ரேட் பண்றாங்க நானும் பார்க்கல. ஸோ இந்த நிப்பான் கலர் ஸ்டோரியில இருந்து நானும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன். பார்த்து தெரிஞ்சுப்போம். 1000 வருடங்கள் கடந்தும் பழமை மாறாத காயல் பட்டினம் என்று கால்பந்து விளையாட்டின் காதல் நகரமாக மாறிப்போனது. இந்த நகரம் இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட நகரம் என்றாலும் விளையாட்டு என்று வந்துவிட்டால் இந்த நகரம் ஒரு பாரத விலாசம் என வாழும் மக்களை கொண்டுள்ளது. ஃபுட்பால் இல்லாத வீடும் ஃபுட்பால் விளையாடாத பிளேயர்கள் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஊரில் வந்து கால்பந்து ஆட்டத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நாங்கள் இங்கே தான் பிறந்தோம் வளர்ந்தோம். எங்களுடைய உயிர் மூச்சு கூட சொல்லலாம் ஃபுட்பால். அவங்களுடைய தாரக பந்தமே வீட்டிலேருந்து கிரவுண்டுக்கு வர்றது, கிரவுண்ட்லேருந்து வீட்டுக்கு வர்றது, நடுவில் டைம் கிடைக்க போகும்போது அவங்க மற்ற விஷயங்களில் சைன் பண்ணுறாங்க. சாப்பிட்றத விட மோஸ்ட்லி வந்து அதிகமாக விளையாட தான் செய்கிறோம். நாங்கள் காலையில் விளையாட்டு சுபு தொழுதுக்கப்புறம் வந்து விளையாடுறது, அப்புறம் ஃப்ரீ டைம்னா லீவ் டைம் வந்து காலையில் சண்டேனா காலையில் விளாடுவோம், ஆஃப்டர்நூன் மதியம் விளாடுவோம், நாங்கள் ஈவினிங் விளாடுவோம், நைட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி பீச் ஏரியா அந்த மாதிரி கிரவுண்டில் வந்து நாங்கள் வந்து விளையாடுறது. அன்பும் உபசரிப்பும் தங்களுக்கே உரியதென்று செயலில் காட்டும் காயல்பட்டினம் வீரர்கள் இன்றும் பல மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் கால்பந்து விளையாடி பெருமை சேர்த்து வருகின்றனர். இந்த கிளப்ல ஆடி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருந்துக்கிட்டு ஆல் இண்டியா லெவலில் நிறைய பேர் போயிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுட்பால் டீம் கேப்டனே இந்த கிளப்பில் உள்ளவர் தான். நாங்கள் லுங்கி தான் ஆக்சுவலாக கட்டிட்டு போச்சு சின்ன வயசில், அந்த லுங்கியை கட்டிட்டு அப்படியே இறங்கிடுறது. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனலாக பூட்டெல்லாம் போட்டு வந்தது அந்த ஒரு சீனியர் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம விளையாடி இருக்கிறோம். எங்கே பார்த்தாலுமே ஃபுட்பால் கடற்கரை போனீங்க ஃபுட்பால் அடிச்சிருப்பாங்க, தெருவில் போனாலும் ஃபுட்பால் அடிச்சிருப்பாங்க. அந்த ஃபுட்பால் வந்து அவங்களுக்கு வந்து அது ரத்தத்தோடு ஊறிய விளையாட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறாங்க. யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் கிளப் எனும் இந்த சகாப்தம் ஒரு காலத்தில் காலில் முள்பாயும் எனும் பயம் இல்லாமல் வெறும் பாதங்களுடன் விளையாடிய பல வீரர்களின் உழைப்பில் உருவானது. 1955 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிளப்பு இதுதான் ஒரு பேரண்ட் கிளப்பாகவே எடுத்துக்கலாம். காயல்பட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை, வெறும் ஆங்கிள் கப்பும் மூட்டும் கிடையாது. அப்படி ஆடிட்டு இருந்ததெல்லாம் இருந்துக்கிட்டு அப்புறம் டெவலப் ஆகி ஆல் இண்டியா லெவலுக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இந்த கிரவுண்டு தான் வந்து இங்கே வந்து முதல்ல எப்படி இருந்ததுன்னா குளமாக இருந்தது. நல்ல ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு வேணுன்ட்டு அவங்க இதெல்லாம் இதுக்காக வேண்டி அவங்க ஊர் ஆட்கள் பெரிய ஆட்கள் வந்து ரொம்ப உழைச்சாங்க. ஆல் இண்டியா பிளேஸ் முக்கியமான பிளேஸ் எல்லாருமே இந்த கிளப்ல ஆடாதவங்க இருக்காது. 3 வயது குழந்தையானாலும் சரி, 90 வயது முதியவர் ஆனாலும் சரி, வயது வரம்பின்றி கால்பந்தை காதலிக்கும் மக்களை கொண்ட ஒரே நகரம் காயல்பட்டினம் என்று சொல்லலாம். சின்ன பசங்களாம் அந்த 4 வயசு 5 வயசு ஆனாலும் வந்துடுறானோ ஜெர்சியை மாட்டிட்டு விளையாடுறது எல்லா கிரவுண்ட்லையுமே. யூகேஜி எல்கேஜியில் விளையாடின பிள்ளைகள் கடைசி வர அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஏஜ் எடுத்துக்கிட்டு அன்றைக்கி 53 ஆகிடுச்சு. நாங்கள் இங்கே காயல்பட்டினத்தில் உள்ள அனைத்து பிளேயர்ஸையும் ஒருங்கிணைச்சு காயல் வெட்டன் ஃபுட்பால் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப் வச்சுருக்கோம். நெடுந்தூரம் பறந்து சென்றாலும் பறவை குஞ்சுகள் தன் அம்மாவை தேடி மீண்டும் கடந்து சென்ற பாதையை திரும்பி வருவது போல இந்த காயல் பட்டின மக்களும் வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றாலும் மீண்டும் அனைவரும் இந்த இடத்தை தேடி வந்து தங்களது ஞாபகங்களை நினைவு கூறும் இடமாக இந்த மைதானம் விளங்குகிறது. ஊர்ல வெளியூர்ல வந்தோம்னா கிரவுண்டு கம்மி கண்டிப்பா வந்துருவோம். ஆனா நம்ம வெளியே எங்கேயும் வெளியூருக்கு போறதா இருந்தா அந்த கிளப்ப வந்து நம்ம பார்த்து ஆக விளையாடணும், அவர் மிஸ் பண்றோங்கிற ஒரு ஃபீலிங் அப்படியே தான் நம்ம போறது. ஒரு உடம்போட உயிரோட ஒட்டின ஒரு விஷயமா இந்த கால்பந்து எங்களுக்கு இருக்கு. கால்பந்தில் சிறந்து விளங்கும் கால்பந்து வீரர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் ஒரே இடம் 50 வருடம் பழமையான பட்டினம் இந்த காயல் பட்டினமே.